கோயம்புத்தூர்னு சொன்னதும் முதல்ல நினைவுக்கு வர்றது முருகன் கோயில். ஆனா திராவிட கழகத்தினருக்கு குன்றத்தூர்னு சொன்னதும் தா மோகனலிங்கம் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அவரோட மகன் தான் திமுகவோட அமைச்சரவையில இடம் பிடிச்சிருக்கும் தாமோ அன்பரசன். யாருக்கும் பயப்படாதவரு, உதவின்னு கேக்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதவரு. தொகுதி மக்களையும் தன்னோட கட்சிக்காரங்களையும் தான் கட்சி ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் அக்கறையோட பாத்துக்கிறவருன்னு இவரோட சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போலாம். எதிர்கட்சிகளை எதிர்க்கிறதுல இவர மாதிரி இன்னொருத்தர் இல்லைன்னு தான் சொல்வாங்க திமுகவினர். எதிரின்னு தெரிஞ்சா தானா போய் மோதுவாரு, அதனால்தான் அவருக்கு இனிஷியலே தாமோ அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் துணை முதல்வரா இருந்தப்ப அன்பரசனை புகழ்ந்து சொன்ன வாசகம் தான் இது. காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி திமுகவோட மாவட்ட செயலாளரா இருந்தவர் தான் மதுராந்தகம் ஆறுமுகம். அப்போ அன்பரசன் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளரா நியமிக்கப்பட்டிருந்தாரு. அரசியலுக்கு புதுசு அப்படின்றதுனால மதுராந்தகம் ஆறுமுகத்தோட சிஷ்யனாவே கட்சிக்குள்ள வளர்ந்த அன்பரசன் ஆறுமுகம் வைகோவோட சேர்ந்து மதிமுகவுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் கூட போகாம திமுகவிலேயே தொடர்ந்து இருந்தாரு. மதுராந்தகம் ஆறுமுகத்துக்கு அடுத்து கண்டோன்மெண்ட் சண்முகம் மாவட்ட செயலாளர் ஆனாரு. அவர் கூடயே தொடர்ந்தவரு அன்பரசன். ரெண்டு மாவட்ட செயலாளர்களுக்கும் சிஷ்யனா இருந்த அன்பரசன் 2003 காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரா நியமிக்கப்பட்டாரு. திமுகவோட தளபதியா ஸ்டாலின் வளர்ந்தப்ப ஸ்டாலினின் தளபதியா வளர்ந்துகிட்டு இருந்தாரு அன்பரசன். மாவட்ட செயலாளர் ஆனதும் கட்சிக்கான தன்னோட பொறுப்பை உணர்ந்து செயல்பட தொடங்கினாரு. அதுக்கு ஏற்கனவே ரெண்டு மாவட்ட செயலாளர்களோட பயணிச்ச அனுபவம் அவருக்கு கை கொடுத்துச்சு. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தல் செலவுகளுக்காக திமுக உடன்பிறப்புகளிடம் கடிதம் எழுதி நிதி சேகரிப்பு பணியை தொடங்குவாரு கருணாநிதி. முரசொலியில இந்த கடிதம் வெளியானதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிதி சேகரிக்கும் கூட்டத்தை திமுகவினர் நடத்துவாங்க. இதுக்கான பணி தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். தொண்டர்கள் கிட்ட இருந்து நிதியை சேகரிச்சுதான் திமுக தேர்தலை சந்திக்கும். 2003 முரசொலியில எழுதின கடிதத்துல காஞ்சி வழி நடப்போம் அப்படின்னு எழுதியிருந்தாரு கருணாநிதி. இதுல காஞ்சி அப்படின்றது அன்பரசனை தான் குறிக்கும். அது வரைக்கும் காஞ்சின்னு சொன்னா அண்ணாதான் நினைவுக்கு வருவாரு. ஆனா இப்போ அன்பரசன் தான் நினைவுக்கு வர தொடங்கினாரு. தேர்தலுக்காக கருணாநிதி திமுக உடன்பிறப்புகளுக்கு நிதி கேட்டு கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடியே காஞ்சிபுரத்துல தேர்தல் நிதி அளிப்பு கூட்டத்தை பிரம்மாண்டமா நடத்தி 1 கோடிய கருணாநிதி கிட்ட கொடுத்திருந்தாரு அன்பரசன். அன்பரசனுக்கு முன்னோடியா பல மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலும் அன்பரசன் வழியில நடந்துக்கங்க அப்படின்னு கருணாநிதிய சொல்லாம சொல்ல வைக்கும் அளவுக்கு கெட்டிக்காரர் தான் அன்பரசன். 2006 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவோட பா வளர்மதியை எதிர்த்து திமுக சார்புல போட்டியிட்டாரு அன்பரசன். இந்த தேர்தல்ல வெற்றியும் பெற்றாரு. இளைஞர் அணியில இருந்து மாவட்ட செயலாளர் ஆனதும் மாவட்ட செயலாளருக்கே முன்னோடியா உருவெடுத்ததும் அமைச்சரவையில இடம் கிடைக்கவும் முக்கிய காரணமா அமைஞ்சது. 2006 அமைஞ்ச திமுக அமைச்சரவையில தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டாரு அன்பரசன். அன்பரசன் அமைச்சரா இருந்த காலகட்டத்துல தொழிலாளர் நலன்ல அக்கறை செலுத்துற வகையில பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாரு. தொழிலாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டதும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி நிர்ணயம் செய்யப்பட்டதும் அன்பரசனோட முயற்சியால தான் நடந்துச்சு. பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு ஊதிய நிர்ணயம் செய்ய கமிட்டியும் இவரோட முயற்சியாலேயே கொண்டு வரப்பட்டுச்சு. அது வரைக்கும் எந்த அமைச்சராலும் தீர்க்க முடியாத முக்கிய பிரச்சனைகளுக்கு அன்பரசனோட முயற்சியால் தீர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்த வேலையில்லா திண்டாட்டம் இந்த ஆட்சி காலத்துல படிப்படியா குறைய தொடங்குச்சு. தமிழகத்துல சென்னை, ஓசூர், கோவை உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கப்பட்ட தொழிற்பேட்டைகளும் புதுசா தமிழகத்துல அதிகரிச்ச பன்னாட்டு நிறுவனங்களாலும் வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றது ஓரளவுக்கு இல்லாமலே போச்சு. 2011 சட்டமன்ற தேர்தல்ல ஆலந்தூர் தொகுதி கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டதால அன்பரசன் போட்டியிடல. அந்த தேர்தல்ல தேமுதிக சார்புல போட்டியிட்டு வெற்றி பெற்ற பன்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி மாறவே 2014 நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலும் நடத்தப்பட்டுச்சு. 2014 இடைத்தேர்தலையும் போட்டியிடாத அன்பரசன் 2016 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரனை சுமார் 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கோவூர், ஆலந்தூர், குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அப்பப்போ விசிட் அடிக்கிறது இவரோட வழக்கம். குடிநீர் பிரச்சனையில இருந்து சாலை உட்பட அடிப்படை பிரச்சனைகள் வரைக்கும் தொடர்ச்சியா ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கைகளை எடுப்பாரு. அதனாலேயே தொகுதி மக்கள் இவரை செல்லமா தலன்னு அழைக்கிறாங்க.
கட்சிக்காக உழைக்கிறதுனாலும் மக்களுக்காக உழைக்கிறதுனாலும் சுறுசுறுப்போட களத்துல இறங்கிடுவாரு அன்பரசன். மழை ஓஞ்சு முடியறதுக்குள்ள நிவாரண பணிகளை கவனிக்க களமிறங்கி தேங்கி நிக்கிற நீரை வெளியேற்றதுல இருந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரண பொருட்கள் வழங்குறது வரைக்கும் எல்லாத்தையும் கவனிக்கிறது இவரோட பாணி. தேர்தல் நேரத்துல பூத் ஏஜென்ட்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்கிற பணியில ஈடுபட்டிருக்கும் திமுக நிர்வாகிகளுக்கு ஊக்கம் அளிக்கிறது, மக்களிடையே பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டு அதுக்கான தீர்வை சொல்றதுன்னு பிஸியான மனிதரா வலம் வந்த அன்பரசன் இனி அமைச்சர் பொறுப்புடன் வலம் வருவார்.